பலமுனையில் மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் அவர் கிட்டத்தட்ட 180 F-16 விமானத்தை கேட்கிறார் ஜெலன்ஸ்கி. போலந்தில் அல்லது ரொமேனியாவில் அதனை வைத்துக் கொண்டு அங்கிருந்து வந்து தாக்கிவிட்டு செல்வது, அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து, அது தற்கொலைக்கு சமனானது என்றால் ரஷ்யா கூறியிருக்கிறது. எங்கிருந்து விமானம் எழும்புகிறதோ அந்த நாடு தாக்கப்படும். அடுத்த தடவை கிரைமியா பீச் மீது உங்கள் ஏவுகணை விழுந்து வெடிக்குமாக இருந்தால் எந்தவித தயவு தட்சணையும் இன்றி உங்கள் விமானத்தை சுட்டு விழுத்துவோம். அதற்கு பிறகு அது இப்போ நேட்டோ மோதப்போதுன்னா நேட்டோ வந்து மோதட்டும் என்று. ஐரோப்பாண்ட வெளிவார கொள்கை என்றால் என்ன? அமெரிக்கா என்ன கொள்வது? ஜப்பான் வெளிவார கொள்கை அமெரிக்கா என்ன கொள்வது? ஆஸ்திரேலிய வெளிவார கொள்கை அமெரிக்கா என்ன கொள்வது? அப்ப இது அவைட் ஆஃப் ஃப்ரீடம் இல்லை. அமெரிக்காவின் எல்லைகளுக்கு அருகில் அலாஸ்கா பகுதிக்கு ரஷ்யாவின் நியூக்ளியர் கேப்பபிள், அதாவது அணுக்குண்டுகளை சுமந்து செல்லும் TU-95 ரக விமானங்கள், ஈரான் சீனாவின் அணுசக்தி விமானங்கள் கூட்டாக அமெரிக்காவின் எல்லையை மறைவி சென்றதாகவும் அது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானது என்றும் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் அமெரிக்காவின் எல்லை வரை சென்றிருக்கிறார்கள். உயிரோடை தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். ILC தமிழ் உயிரோடை தமிழில் அன்பர்களே, அரசியல் களம் அரசியல் கள நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியல் ஆய்வாளர் அருஸ் அவர்கள் இணைகின்றார். வணக்கம் அரசு அவர்களே. வணக்கம் தனி அனைத்து வணக்கம். ஒரு அரசியல் கள நிகழ்ச்சியில் இணைந்திருக்கின்றோம். நாங்கள் இன்று யுக்ரைன் ரஷ்யாவுக்கு இடையிலான போர் தொடர்பான விடயத்தை பார்ப்போம். இந்த போர்ல எந்த விதமான மாற்றமும் இல்லை என்பது தொடர்ச்சியாக நாங்கள் நிறைய விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. சர்வதேச நாடுகள் யுக்ரைனுக்கு தொடர்ச்சியாக ஆதரவு வழங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் படைக்கலங்கள் தொடர்பாக நிறைய சிக்கல்கள் இருந்த வண்ணமே வந்து கொண்டிருந்தது. F-16 போர் விமானம் கொடுப்பதாக கூறியிருந்தார்கள், அதில் தாமதம் இருந்தது. அதற்காக யுக்ரைனுடைய பிரதமர் ஜெலன்ஸ்கி அவர்கள் இது தொடர்பாக தன்னுடைய ஆதங்கத்தை வெளிப்படுத்திய விடயங்களை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. வருகின்ற செய்திகளை பார்க்கும் பொழுது F-16 விமானம் இன்னும் சில நாட்களில் யுக்ரைனை வந்து அடையும் என்று கூறுகிறார்கள். அப்படி அந்த F-16 யுக்ரைனை வந்து அடைந்தால் போரில் ஏதாவது மாற்றம் ஏற்படுமா? ஓ, இது காலம் காலமாக கூறிக்கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட செலன்ஸ்கியும் கூறியிருக்கிறார், ஒரு F-16 எங்களுக்கு தாரத்துக்கு 18 மாதங்கள் எடுத்திருக்கிறது, 18 மாதங்களுக்கு கால நிலைமை மாறிவிட்டது. இப்போது முதல் முறையாக கிட்டத்தட்ட 30 F-16 விமானங்களை கொடுப்பதற்குத்தான், அதுவும் நெதர்லாண்ட் பெல்ஜியம் போன்ற நாடுகளில் உள்ளதை கொடுப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறார்கள். களமுனையில் மாற்றம் வேண்டும் என்று சொன்னால் அவர் கிட்டத்தட்ட 180 F-16 விமானத்தை கேட்கிறார் ஜெலன்ஸ்கி. இப்ப F-16 விமானத்தை பொறுத்தவரையிலும் அதில் அப்கிரேட் வேர்ஷன் இருந்தாலும் அது வந்து இப்ப ரஷ்யாவின் MiG-29 ஆக இருக்கலாம், அல்லது SU-24 அல்லது 27 அந்த ரேஞ்சில உள்ள விமானம் தான் அந்த விமானம். அப்ப இப்ப உக்ரைன் தளபதியின் கருத்தின்படி கூட அந்த விமானத்தை நாங்கள் ரஷ்யாவின் எல்லையிலிருந்து 40 கிலோமீட்டருக்கு கிட்ட கூட கொண்டு போக முடியாது என்று கூறியிருக்கிறார். என்னென்றால் ரஷ்யாவின் வான் பாதுகாப்பு சாதனங்களால் சுட்டு வீழ்த்தப்படலாம் என்று கூறியிருக்கிறார். அடுத்ததாக ரஷ்யாவின் ஏவுகணைகள் உக்ரைனின் எந்த பகுதியையும் தாக்கக்கூடிய நிலையில் தான் இருக்கிறது. அப்ப உக்ரைன் எந்த விமான நிலையத்தில் வைத்து அதை இயக்குவது என்ற ஒரு பிரச்சனை இருக்கின்றது. அப்ப உக்ரைன் எந்த விமான நிலையத்தில் கொண்டு இறக்கினாலும் உடனே அடிப்பார்கள். ஏனென்றால் கடந்த வாரம் கூட 2 தொடரூந்துகளில் ஆயுதம் கொண்டு சென்ற 2 தொடரூந்துகள், ஏனென்றால் இப்போது இவர்கள் வான்பரப்பாலோ கடற்பரப்பாலோ உக்ரைனுக்கு ஆயுதங்களை விநியோகிக்க முடியாது, ஒன்றே ஒன்று போலந்துக்களால் இவர்கள் தரை வழியாகத்தான் கொண்டு செல்கிறார்கள். அவ்வாறு சென்ற 2 தொடரூந்துகளை தாக்கி அளித்திருக்கிறார்கள் இந்த வாரம். அப்ப எந்த அதுக்கு முதல் இவர்கள் F-16 விமானங்களை நிறுத்துவதற்கு தயாராக வைத்திருந்த விமான தளங்களையும் தாக்கி அளித்திருக்கிறார்கள். அப்ப உக்ரைனின் உட்பகுதியில் இவர்கள் விமானத்தை நிறுத்துவார்களாக இருந்தால் அது உடனடியாக தாக்கி அளிக்கப்படும் ஏவுகணைகள். அதைத்தான் அவர்கள் கூறினார்கள், F-16 விமானம் வந்து ஒரு 20 நாள் தாக்கு பிடிக்காது என்றுதான் கூறியிருக்கிறார்கள். இப்ப அண்டர் கிரவுண்டுக்குள்ள இவர்கள் வச்சிருக்கலாம் என்று சொன்னாலும்
ஹைபோசோனிக் ஏவுகணைகள், ஹின்சால் ஏவுகணை அதை தாக்க இலகுவாக தாக்கி அழித்துவிடும். அடுத்ததாக இப்போ யோசிக்கிறார்கள் என்னென்றால், போலந்தில் அல்லது ரொமேனியாவில் அதனை வைத்துக்கொண்டு அங்கிருந்து வந்து தாக்கிவிட்டு செல்வது, அது மிகப்பெரிய ஒரு ஆபத்து, அது தற்கொலைக்கு சமனானது என்றால் ரஷ்யா கூறியிருக்கிறது. எங்கிருந்து விமானம் எழும்புகிறதோ அந்த நாடு தாக்கப்படும். அப்ப இதில் பெரிய ஒரு சிக்கலான, எனவேதான் இந்த அமெரிக்கா வந்து அதனை இழுத்தடித்துக் கொண்டிருக்கிற இந்த F-16 விமானங்களை கொடுப்பதை பாதுகாப்பு சொல்லியிருக்கிறார். 118 மாதங்கள் உங்களுக்கு சென்றிருக்கிற என்றால் அவங்களுக்கு கொடுக்கலாம், பிரச்சனை இல்லை. அதனால் வரப்போற விளைவுகள் மிக மிக அதிகமாக இருக்கு. ஒரு கேள்வி என்னவென்றால், இப்ப உங்களுக்கு தெரியும், அமெரிக்கா பிரித்தானியா போன்ற நாடுகள் படைக்கலங்களை கொடுக்கும் பொழுது அவர்களுடைய அனுமதியை கேட்டிருந்தார் செலன்ஸ்கி அவர்கள். அதாவது உங்களுடைய படைக்கலங்களை ரஷ்யாவுக்கு நேரடியாக நாங்கள் தாக்குவதற்கு பயன்படுத்தலாம் என்று அந்த அனுமதியை கேட்டிருந்த பொழுது ரஷ்யா மிகவும் ஆத்திரமடைந்தது, அதற்கு பதிலடி கொடுப்போம் என்று கூறிக்கொண்டிருக்கிற அந்த நேரத்தில், இப்போ இந்த F-16 விமானம் நீங்கள் கூறியது போல் வேறு நாட்டிலிருந்து வெளிக்கிட்டால் அந்த நாட்டுக்கு ரஷ்யா தன்னுடைய தாக்குதலை மேற்கொள்ளும் என்று நம்புகிறீர்களா? நிச்சயமாக. என்று சொன்னால் அண்மையில் உங்களுக்கு தெரியும், கடந்த வாரம் சாரி கடந்த மாதம் கிரைமியா பகுதியின் கடற்கரை பகுதி மீது தாக்குதல் நடத்தி பெருமளவான மக்கள் இறந்திருந்தார்கள், பெரும்பாலானவர்கள் சாயமடைந்திருந்தார்கள். அப்போ அது வந்து மேற்குலகம் வழங்கிய நீண்ட தூர ஏவுகணையால் தான் தாக்கியிருந்தார்கள். அந்த தாக்குதலுக்கு வந்து அமெரிக்காவின் உளவு விமானம் கருங்கடல் பகுதியில் இருந்து அதை கோஆர்டினேட் பண்ணியிருக்கு. அப்ப ரஷ்ய அதிபர் ஒன்றை கூறியிருக்கிறார், ஏவுகணை உங்களிடது, அதற்குரிய கோஆர்டினேஷனை உங்கள் செய்மதியும் உங்கள் உளவு விமானங்களும் கொடுக்கின்றது, இலக்கை தெரிவு செய்பவர்கள் நீங்கள், அதனை இயக்குபவர்களும் உங்கள் தொழில்நுட்பவியலாளர்கள், ஆக அந்த ஏவுகணை இருந்து இயங்கும் இடம் மட்டும் குறை, மிச்சம் எல்லாத்தையும் நீங்கள் தான் செய்கிறீர்கள். அவர் ஒன்றை கூப்பிட்டு கூறினார், அடுத்த தடவை கிரைமியா பீச் மீது உங்கள் ஏவுகணை விழுந்து வெடிக்குமாக இருந்தால் எந்தவித தயவு தாட்சணையும் இன்றி உங்கள் விமானத்தை சுட்டு விழுத்துவோம். அதற்கு பிறகு அது இப்ப நேட்டோ மோதப்போதுன்னா நேட்டோ வந்து மோதட்டும் என்று கூறிவிட்டார். அப்ப அதே போலதான் இப்ப ரொமேனியா மீது இந்த வாரம் இரண்டு ரஷ்யாவின் ஆள் இல்லாத தாக்குதல் விமானங்கள் ரொமேனியாவின் எல்லையில் இருந்து உட்பகுதியில் 12 கிலோமீட்டரில் வீழ்ந்திருப்பதாக கூறப்படுகின்றது. அதுக்கு ரொமேனியா ரஷ்யாவின் தூதுவரை கூப்பிட்டு தனது கண்டனத்தை தெரிவித்திருக்கு. அப்ப இப்ப என்னென்று சொன்னால் அவர்கள் பார்க்கிறார்கள், ரஷ்யா பார்க்கிறது என்று சொன்னால் போலந்திலிருந்து விமானம் எழுந்து வந்து ரஷ்யாவின் உட்பகுதியை தாக்குமாக இருந்தால் அது போலந்து தான் தன்னை தாக்கியதாக. இப்போ ஒரு நாட்டு இப்ப உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் சண்டை என்று சொன்னால் உக்ரைனிலிருந்து தாக்குவது வேறு விடயம், இன்னொரு நாட்டிலிருந்து தாக்கினால் தங்கள் நாட்டுக்கு இன்னொரு நாட்டால் ஆபத்து வரும்போது அது ரஷ்யாவுமே தாக்காமல் இருந்தால் ரஷ்யாவுக்கு உள்நாட்டில் காரிய எதிர்ப்பு வேறு என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு இதர அரசியல் பிரச்சனையாகவும் இருக்கும். எனவேதான் இப்ப இந்த போரை, இப்ப ட்ரம்பை பொறுத்தவரை இந்த போரை நிறுத்துவதற்குரிய அவர் முயற்சியை செய்வதற்குரிய காரணமும் அதுதான் சொன்னால் கைமீறி போய்விட்டதாகத்தான் பார்க்கிறேன். இதே நேரத்தில் சில மாதங்களுக்கு முன்னதாக இந்தியாவினுடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ரஷ்யாவுக்கு பயணத்தை மேற்கொண்டிருந்தார். அது அமெரிக்காவுக்கு பெரிய ஒரு கடும் சீற்றத்தை ஏற்படுத்திய என்ற விடயத்தை நீங்கள் கூறியிருந்தீர்கள். அதை தொடர்ந்து அவர்களுக்கிடையில் இருக்கின்ற உறவு நிலையில் ஒரு சிக்கல் ஏற்பட்டிருக்கிறதாக கூறப்படுகின்றது. இதில் ஏதாவது மாற்றங்கள் காணப்படுகின்றதா? ஓ, அது மேலும் மேலும் விரிசலாகி கொண்டு போகின்றது. ஏனென்றால் இப்போ அமெரிக்காவின் வெளிவிகார ஸ்டேட் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸர் வந்து டொனால்ட் லூ அவர் ஒன்றை தெரிவித்திருக்கின்றார், மோடி சென்றது மட்டுமில்லாது அவர் அந்த நாளை தெரிவு செய்தது, நேட்டோவின் 75வது ஆண்டு நிகழ்வு நடைபெறுகின்றது, அந்த ஆண்டு நிகழ்வின் தீமே என்னென்றால் அதன் கொள்கையை அதாவது அதன் நோக்கம் என்னென்று சொன்னால் ரஷ்யாவை தனிமைப்படுத்துவது. ஆசிய நாட்டில் இருந்த மிகப்பெரிய ஒரு நாட்டின் தலைவர் அங்க போய் நிக்க அது அப்படியே உடைந்து விட்டு அது அமெரிக்காவுக்கு மொத்தத்தில் கரிய பூசின மாதிரி. இப்போ டொனால்ட் லூ மாதிரி கூறியிருக்கிறார், உங்களோட டைமிங் மோடி சென்ற டைமிங் என்று தான் கூறியிருக்கிறார். அதுக்கு இப்ப இந்தியா என்ன பதிலளித்திருக்கிறது சொன்னால், முதலாவது நீங்கள் மல்டிபோல வேர்ல்ட ரியாலிட்டி அந்த ரியாலிட்டியை உணர்ந்து கொள்ளுங்கள். அது நம்ம இந்தியா நேரம் சொல்லியிருக்கிறது, இப்ப நீங்கள் இருக்கிற நீங்கள் சொல்ற மாதிரி ஒரு முனைவாக்கப்பட்ட உலகம் இல்லை, அமெரிக்காவின் தலைமையில் உலகம் இல்லை, இப்ப வந்து மல்டிபோலர் ரியாலிட்டி, அதை நீங்கள் உணர்ந்து கொள்ளுங்க. அடுத்தது இரண்டாவது அவர்கள் கூறியிருக்கிறார்கள், ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், நாங்கள் வந்து ஒரு ஜனநாயக நாடு, இறமையுள்ள நாடு, எங்களுக்கான தெரிவை நாங்கள் எடுக்க முடியும். இப்ப ஐரோப்பாண்ட வெளிவார கொள்கை என்றால் என்ன? அமெரிக்கா என்ன கொள்கை? ஜப்பான் வெளிவார கொள்கை அமெரிக்கா என்ன கொள்கை? ஆஸ்திரேலியா வெளிவார கொள்கை அமெரிக்கா என்ன கொள்கை?
இது அவைட் ஆஃப் ஃப்ரீடம் இல்லை என்று சொன்னால் ஒரு, ஆனால் அந்த அந்த நிலைமையை இந்தியாவுக்குள் புகுத்த நிற்கிறார்கள். இந்தியாவின் விளிவார கொள்கை, இந்தியாவின் பயண, அதாவது இந்திய பிரதமர் பயண தீயதியே அமெரிக்கா தான் நிர்ணயிக்கும் என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய ஒரு அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக, அரசியலில் மிகப்பெரிய ஒரு பின்னடைவாக அதுதான், அதுதான் இந்தியா உருவது. அடுத்ததாக என்னென்று சொன்னால் இந்தியாவின் பொருளாதாரம் வளர்ச்சியடைவதற்கு உரிய காரணமே ரஷ்யாவில் இருக்கின்ற வருகின்ற எரிபொருட்கள். இப்போ நம்பர் ஒன்னாக வந்து இந்தியா தான் இருக்கின்றது. 13 பில்லியனாக இருந்த, அதாவது இந்த போருக்கு முன்னர் 13 பில்லியனாக இருந்த வர்த்தகம் ரஷ்யாவுக்கும் இந்தியாவுக்கும் இடையில் இப்போ 63 பில்லியனாக உயர்ந்திருக்கின்றது. அடுத்த இந்த, அதாவது 2030ஆம் ஆண்டு 100 பில்லியனாக வந்து கூறியிருக்கிறார். அப்ப அது வர்த்தகத்திலும் அது மிக முக்கியமானது ஒன்று. அடுத்ததாக இப்போ பொருளாதாரத்தில் முந்தி G7ஐ நம்பியிருந்தார்கள், இப்போது G7க்கு பதிலாக பிரிக்ஸும் இருக்கின்றது. அப்ப இனி அந்த பொருளாதாரத்திலும் அவர்கள் இந்த, அதாவது மேற்குலகத்தின் பங்களிப்பு கணிசமானதாக இருக்க போவதில்லை என்றது தெரியும். அதாவது இந்தியா என்ன செய்கிறது என்று சொன்னால் ரியாலிட்டியை உணர்கிறது. இப்போதைய உலகம், இப்ப நாங்கள் 10 வருஷத்துக்கு முந்தின உலகத்தில் உலகம் எப்படி இருந்தோ அதே மாதிரி நாங்கள் இப்பயும் இருக்க முடியாது. இப்ப என்ன ரியாலிட்டியோ அதை உணர்கிறார்கள், அவர்கள் அதை உணர்ந்து செய்கிறார்கள். அப்படி செய்யும் பொழுது நாங்கள் வாழ்த்தலாம் இல்லையா? நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு எதிராக எங்களோட போராட்டத்தை நசுக்கியவர் என்று நாங்கள் நெடுகளும் சொல்லிக் கொண்டிருக்க தேவையில்லை. அவர்கள் தங்களுடைய நாட்டுக்கு விடயங்களை செய்யும் பொழுது, நாங்கள் மற்ற நாடுகளோடு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது அவர்கள் நல்லா செய்கிறார்கள், அதை நாங்கள் பாராட்டுவதில் எந்த தவறும் இல்லை இல்லையா? அதை பாராட்டுவதில் எந்த தவறும் இல்லை. இப்ப என்னன்னு சொன்னால் அதே போல நீங்கள் உங்கள் சாய்ஸை நீங்கள், இப்ப இந்தியா சொன்ன ஃப்ரீடம் ஆஃப் சாய்ஸ், அதுதான் ஒரு இறமையுள்ள நாட்டுக்கு அழகு, இறமையுள்ள இனத்துக்கு அழகு. நாங்கள் இறமை உள்ள இனம் என்று சொன்னால் எங்களுக்கு அந்த சாய்ஸ் வேணும் எங்களுக்கு. இல்ல இப்ப உதாரணமா பாத்தீங்கன்னு சொன்னால், அன்னைக்கு ஒருவரோட நான் கதைக்கு ஒரு போராளியுடன் கதைக்கும் போது சொல்லி சொன்னார், விடுதலை புலிகளின் காலத்தில் இலங்கை அரசின் தூதரகங்கள், வெளிநாட்டு தூதரகங்களை விட விடுதலை புலிகளின் கிளைகள் கூடவாம் நாடுகள் அப்படி இருந்திருக்கிறான், இவ்வளவு நாட்டை வைத்திருக்கணும். ஆனால் இப்போ பாருங்கள் எத்தனை நாடுகள் வசம் இருக்கிறது. அது அதுதான் அந்த, அதுதான் அந்த ராஜதந்திரம் என்று சொல், உலகத்தின் அவ்வளவு நாட்டை ஒன்று ஒருங்கிணைத்திருக்கிறார். எனவேதான் அப்போ அந்த காலத்துல சவுத் ஆப்பிரிக்காவும் எங்களுக்காக குரல் கொடுத்திருந்தது, அயர்லாந்து எங்களுக்காக குரல் கொடுத்திருந்தது, பல நாடு. இப்போது அதெல்லாம் காணாமல் பல நாடுகள் முந்தைய எங்களுக்காக இயங்கிய நாடுகள் எங்களுக்கு எதிராக போய் நிற்க வேண்டிய ஒரு நிலைக்கு நாங்கள் கொண்டு விட்டோம். இந்த விடயங்களை நாங்கள் கதைக்க போனால் நாங்கள் எங்கள் மீது கல்லறி விழும் என்றால் எங்களுக்கு காழ்ப்புணர்வு இருக்குன்னு தான் கூறுவார்கள். அமைப்புகளை உருவாக்கியது இதற்காகத்தானே, அவர்கள் இந்த பணியை செய்யவில்லை என்று சொன்னால் அதில் இருப்பதில் என்ன இருக்கின்றது என்று எனக்கு தெரியவில்லை. எனவே நாங்கள் அதை விடுவோம் என்றால் பாவங்கள் ஏதோ கதிரியை வைத்து கொண்டு இருக்கட்டுக்கும். இந்தியா தொடர்பாக கூறும் பொழுது இப்போ நீங்கள் கூறினீர்கள், ரஷ்யா தொடர்பாக கூறினீர்கள், இந்தியா தொடர்பாக கூறினீர்கள், சீனா. சீனா இங்கே மிகவும் தந்திரமாக நிதானமாக தங்களுடைய காய்களை நகர்த்தி கொண்டு வருகிறது. நீங்கள் கூறினீர்கள் எவ்வாறு இந்த 14, நாங்கள் இஸ்ரேல் பலஸ்தீனம் தொடர்பாக பேசும்பொழுது நீங்கள் கூறினீர்கள் எவ்வாறு 14 அமைப்புகளை தந்திரமாக ஒன்று சேர்த்து திட்டங்களோடு பயணிக்கிறார் என்று நீங்கள் கூறினீர்கள். அதே போல் சீனாவை பொறுத்த மட்டும் தந்திரமாக போர் தொடுக்காமல் தந்திரமாக நகர்வதில் அவர்களை விட வேறு ஒருவருமே இப்பொழுது இல்லை. இப்போ இந்த உலக தலைமையில் ஒரு மாற்றம் பெறுகின்ற, யார் தலைமை வகிக்கப் போகிறார்கள் என்ற இந்த மாற்றம் அமெரிக்காவை தட்டி வெளுத்த போகின்றது, சீனா அதை கைப்பற்ற போகுது என்பது பல ஆய்வாளர்களே ஏற்கனவே ஊகித்து விட்டார்கள். அது நடப்பது நிச்சயம், ஆனால் எப்பொழுது நடக்கப் போகின்றது என்பதுதான் இப்போ நடந்து கொண்டிருக்கிற விடயங்களினூடாக அறியக்கூடியது. இந்த நேரத்தில் ஆசியாவுக்கான ஒரு மாநாடு ஒன்று சீனாவின் தலைமையில் நடந்திருக்கின்றது. இந்த மாநாட்டில் யார் யார் பங்கெடுத்தார்கள்? இந்த நம் மாநாட்டினுடைய பின்னணி என்ன? இது வந்து லாவோஸ்ல இடம்பெற்றது வந்து, அதாவது அசோசியேஷன் ஆஃப் சவுத் ஈஸ்ட் ஏசியன் நேஷன்ஸ் என்று சொல்லி ASEAN என்ற மாநாடு. அதில் பல நாடுகள், இந்த சவுத் ஈஸ்ட் ஏசியாவை சேர்ந்த நாடுகள், ரஷ்யா, சீனா, பல நாடுகள்ட தலைவர்கள் வந்து பெற்றிருந்தார்கள். அங்கு வந்து இப்ப சீனாவின் வெளிவார அமைச்சர் வாங் ஜி அவர்களும், ரஷ்யாவின் வெளிவார அமைச்சர் லாரோ அவர்களுக்கு இடையிலான பேச்சுவார்த்தையின் போது, அதாவது ஆசிய பசிபிக் பகுதி நாடுகளை ஒருங்கிணைப்பது, அவர்கள் பாருங்கள் இப்பவும் அடுத்தது இன்னொரு ஒருங்கிணைப்பை பற்றித்தான் கதைக்கிறார்கள். நாளைக்கு நீங்கள் இருந்து பாருங்கள், இந்தியாவையும் பாகிஸ்தானையும் ஒருங்கிணைத்தாலும் நினைப்பார்கள். என்றால் அவர்கள் இப்போ எல்லா நாடுகளையும், உங்களுக்கு என்ன பிரச்சனையோ பாங்கோ இருங்கோ கவையுங்கோ, அல்லது உங்களுக்கு காசும் இல்லை ஒன்றும் இல்லை, எண்ட் ஆஃப் த டே எல்லாம் பணி. இப்ப பலஸ்தீனத்துக்கும் அவர்கள் அதைத்தான் கூறுகிறார், நாங்கள் உங்கள் அபிவிருத்தி கட்டுமானம் எல்லாவற்றையும் செய்து விடுகிறோம். இப்ப
அப்ப இப்ப இப்ப சொல்கிறார்கள் ஆசிய பசிபிக் பிராந்திய நாடுகளின் ஒற்றுமை, அடுத்தது அந்த நாடுகள அபிவிருத்தி என்று சொல்லி அந்த பேச்சுவார்த்தை இடம்பெற்றுக் கொண்டிருக்கிற அதே நேரம் அமெரிக்காவின் எல்லைகளுக்கு அருகில் அலாஸ்கா பகுதிக்கு ரஷ்யாவின் நியூக்ளியர் கேப்பபிள், அதாவது அணுக்குண்டுகளை சுமந்து செல்லும் TU-95 ரக விமானங்களும் ஈரான் சீனாவின் அணுசக்தி விமானங்களும் கூட்டாக அமெரிக்காவின் எல்லையை மருவி சென்றதாகவும் அது அமெரிக்காவின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலானது என்றும் கூறியிருக்கிறார்கள். அவர்கள் அமெரிக்காவின் எல்லை வரை சென்றிருக்கிறார்கள். அதே போல ஜப்பான் எல்லைக்கும் சென்று வந்திருக்கிறார்கள். படைத்துறை ரீதியாகவும் தாங்கள் பலமானவர்கள் என்பதை காட்டுகிறார்கள். அடுத்ததாக உலக நாடுகளிடம் பெறுகின்ற எல்லா பிரச்சனைகளிலும் உக்ரைன் போராக இருக்கலாம், உங்களுக்கு தெரியும் அண்மையில் ஹங்கேரியின் அதிபர் கூட ஜெலன்ஸ்கியை சந்தித்தார், பிறகு பூட்டினை சந்தித்தார், பிறகு சீனாவுக்கு வந்து அமெரிக்காவுக்கு போறார். அவர் இந்தியாவுக்கு வரவில்லை, இந்தியாவில் பங்குதாரர் இல்லை என்பது தெளிவாகும். அப்ப அது அந்த எல்லா பிரச்சனை, உக்ரைன் பிரச்சனையாக இருக்கலாம், பாலஸ்தீன பிரச்சனையாக இருக்கலாம், எல்லா பிரச்சனையிலும் அவர்கள் அங்கு நிற்கிறார்கள். இப்ப ஒவ்வொரு மீட்டிங்களை பொறுத்தவரையிலும், இப்ப ஒவ்வொரு மாநாடுகளை பொறுத்தவரையிலும் எல்லா மாநாட்டையும் தமக்கு ஏனைய நாடுகளின் ஆதரவை திரட்டுவதற்கான ஒரு களமாக பயன்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் அந்த உக்ரைன் போர் ஆரம்பித்த பிற்பாடு ரஷ்யாவின் வெளிவார அமைச்சரோ அல்லது அமெரிக்காவின் வெளிவார அமைச்சரோ இருவரும் ஊரில் இருந்ததாக இல்லை. ஒவ்வொரு நாடு நாடாக சென்று சென்று இவர்கள் பிரித்தாள்வது, அவர்கள் ஒருங்கிணைப்பது, பிரித்தாள்வது ஒரு அப்படியே போய் கொண்டிருக்கிறது. எனவோ நிறைய விடயங்கள் இதிலிருந்து தமிழ் தரப்பினர் கற்றுக்கொள்ளலாம் என்று நான் பார்க்கிறேன். நாங்கள் கூறிய விடயங்கள் நிறைவேற்றி பார்க்கும் பொழுது எத்தனையோ விடயங்கள் அங்கே ஒரு முன்னுதாரணமாக இருக்கின்றது, அவற்றை தங்கள் தமிழ் தரப்பினர் பயன்படுத்துவார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்றைய அரசியல் கலை நிகழ்ச்சியை இன்றைய கொண்டு வருவோம். நன்றி, வணக்கம் அரசவர்களே. நன்றி, வணக்கம்.